வணக்கம். ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கக்கூடிய லால் சலாம் திரைப்படம் பொங்கலுக்கு வரும் அப்படின்னாங்க. பொங்கலுக்கு படம் வரல, அதை ஒட்டி பாட்டு தான் வந்திருக்கு. ஏ புள்ள அப்படிங்கிற இந்த பாட்டு இன்னைக்கு இளைஞர்கள் கேட்கக்கூடிய, விரும்பி கேட்கக்கூடிய பாட்டா இந்த பாட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறாரு, அதுல ஒரு இஸ்லாமிய பெரியவராக வர்றாரு அப்படிங்கிறாங்க. கதை உண்மையிலே ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனால் படம் வெளிவரும் போதான் மேக்கிங் எப்படி இருக்கு, எப்படி ரசனைக்கு உரியது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஏ புள்ள அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போறோம். அதுல இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் ஏற்கனவே தேர் திருவிழா அப்படின்னு ஒரு பாட்டு விட்டுருந்தாரு. அந்த பாட்டு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, கணிசமாக எல்லாத்தையும் போய் சேர்ந்த பாட்டாக இருந்துச்சு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சித் ஸ்ரீராம் குரல் அப்படிங்கிறப்ப காதலில் உருகி வழியக்கூடிய ரொம்ப அழகான பாட்டு. இதில் கபிலன் இந்த பாட்டை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இந்த பாட்டுக்குள்ளே மெட்டில் நமக்கு பிடிச்ச இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் எதுன்னு நீங்கள் யோசிச்சுவீங்க. நிறைவில் எந்த இடம் இந்த பாட்டை மெட்டு உச்சத்தில் கொண்டு போகுது அப்படிங்கிற இடத்த நான் சொல்கிறேன். அதில் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இசைப்பியல் ஏ ஆர் ரஹ்மானுடைய டச் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அதில் ரெண்டாவது இடைசி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு தமிழ் ஆசுரம் பேட்டர்ன் போட்டிருப்பார், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டுக்குள்ளே சித் ஸ்ரீராம், இன்னைக்கு பல வகையான பாடல்கள், புரியாத பாடல்கள், அது கண்ட மாதிரி எழுதக்கூடிய பாடல்கள் வருது. அதை ஒரு செட்டு ரசிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய குரலாக சித் ஸ்ரீராமுடைய குரல் இருக்குது. சித் ஸ்ரீராமை பொறுத்த வரைக்கும் பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடக்கூடியவர், எல்லா பாட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பாடிட மாட்டார். அப்படி பாடிட்டார்னா அந்த பாட்டு வெற்றி பெறக்கூடிய பாடல் அப்படின்னு அர்த்தம். அதில் இவர் எதாவுடைய தொடர்ச்சி அப்படின்னு நான் பார்க்குறேன்னா எம்கே தியாகராஜ பாகவதர், டி ஆர் மகாலிங்கம் இவங்களுடைய தொடர்ச்சி. இவங்களுடைய குரலில் ஒரு குழைவு இருக்கும், ஒரு வகையான குழைவு. அதையும் இல்லாமல் உச்சரிப்பில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க, அந்த உச்சரிப்பும் ஒரு நேரம் ரசிக்கக்கூடியதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இப்படி ஒரு குரல் வந்து நம்மளை ரசிக்க வைக்கிது. அந்த அளவுக்கு சிறப்பாக பாடக்கூடியவர். இந்த பாடல் எழுதின கபிலன் இருக்கார் இல்லையா, உண்மையிலேயே ஒவ்வொரு வரியும் ரொம்ப வித்தியாசமான வரிகளாக பண்ணியிருப்பார். பாட்டு ஆரம்பிக்கிறது பச்சரிசி பல்லுக்காரி அப்படின்னு ஆரம்பிக்கும். எனக்கு என்னன்னா மச்சத்தை கருப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இவர் என்ன சொல்லியிருப்பார்னா பல்லவியிலேயே அந்த மச்சத்தை மின்னுதடி நட்சத்திரமா அப்படின்னு இருப்பார். அதே மாதிரி அடுத்தடுத்த வரிகள் வர்றப்ப முன்னாடிலாம் சித்தாடை கட்டிக்கிட்டுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, இதில் சித்தாடைங்கிற சொல்லே இன்னைக்கு இல்லை, சித்தாடே இன்னைக்கு கிடையாது. ஆனால் ஒரு கிராமத்து வழக்கில் உள்ள பாட்டுங்கிறதுனால அடி சித்தாடை கட்டி வந்த சிங்காரமே அப்படின்னு இருப்பார். அடுத்த வரி மண்பான உடையாத மந்திரமே அப்படின்னு இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரியில் ரொம்ப நம்ம தனியாக நிற்கிற ஒரு வரின்னு இருக்கும்ல, அந்த வரி என்ன தெரியுங்களா, இதுவரைக்கும் சீம்பால்னு யாரும் சொன்னாங்களான்னு தெரியல. அதில் ஒரு காதலியை பார்த்து சீம்பாலில் செஞ்சு வச்ச சித்திரமே அடி எம்மே அப்படின்றப்பாரு, எம்மன் அடி அத்தாடி அப்படிம்போம் இல்லையா, அந்த மாதிரி அவளுடைய அழகை பார்த்து அவன் சொக்கி நிற்கிறான். என்ன சுத்து, இதில் இன்னொரு இடம் ரொம்ப அழகாக இருக்கும், என்னடா அப்படின்னா அடி ஏ புள்ள வெண்ணிலவின் விதை அப்படின்ட்டு இருப்பார். வெண்ணிலவின் ஜெராக்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, வெண்ணிலவின் பிரதி அப்படிம்பாங்க, எப்படினாலும் சொல்லுவாங்க. இவர் வெண்ணிலவின் விதையே வேட்டி சேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பார். இன்னொரு இடத்த ரொம்ப அழகாக கொண்டு போய்ப்பார், என்னென்னா கரும்பில் செய்த குழலே அப்படின்ட்டு இருப்பார். இப்போ காதலன் காதலி ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவை ஒரு காதலன் எப்படி தேடி வருவான் அப்படின்னா, மானை தேடி மச்சான் வர போறா அப்படிம்பாங்க, இல்ல புலி மானை தேடி வருது அப்படிம்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வாசல் பூனை நானடி வாழ மீன் நீயடி அப்படின்னு இருப்பார் ஒரு இடத்துல. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி முடிக்கிற இடத்துல ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார். எப்படின்னா கண்ணில் காதல் வாசனை கண்ணே என்ன யோசனை அப்படின்னு இருப்பார். இந்த கண்ணில் காதல் வாசனை எல்லாம் புதுசு, அந்த மாதிரி வரிகளை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இதுக்குள்ள ரசனையில் என்ன உச்சந்தொட வச்ச இடம் எது அப்படின்னா, ஏ புள்ள வெண்ணிலவின் விதைன்னு வருது இல்லையா, அந்த இடத்துல சித் ஸ்ரீராம் ஒரு பெரிய ஆலாபனை பண்ணுவார். அந்த ஆலாபனை மெட்டில் நீங்க ஒரு வித்தியாசம் காட்டியிருப்பார் ரகுமான். அந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்க வைக்கக்கூடிய இடமா இருக்கும். ஏ
இந்த பாட்டை அவ்வளவு சிறப்பான பாட்டு. கேளுங்க. நன்றி. வணக்கம்.